ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அம்மா வீட்டு விலாக் தான். ஸோ அம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இது ஒர்க்கிங் டே தான். பட் வந்து ரொம்ப நாளாகவே ஒரு நாள் காலையில் போவேன், அப்புறம் ஈவினிங் வந்துடுவேன். இப்படி தான் இருந்துச்சு. அம்மா வீட்டில் தங்கியே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. எனக்கு என்னமோ போகணுன் இருந்துச்சு. ஸோ ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன், சரி வா உன்னை கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்டும் நானும் சேர்ந்துமே இங்கே தங்கலாம் அப்படின்ற பிளானில் தான் வந்தோம். அதுக்கப்புறமா என்ன யோசிச்சோன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் வந்து ஃப்ரைடே நைட் வந்து ஹஸ்பண்டுக்கு இருக்குது, அது கண்டிப்பாகவே அட்டன் பண்ணோம். ஏன்னா அன்றைக்கி ஆஃபீஸ்க்குமே அவங்க போகணும். ஒரு நாள் வந்துட்டு திருப்பி அடுத்த நாள் அவங்க ஆஃபீஸ் கிளம்புற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ ரெண்டு நாள் இருந்துட்டு வா, நான் வந்து சாட்டர்டே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அம்மா வந்து அவங்களுக்காக வந்து தோசை தான் போட்டிருந்தாங்க. ஸோ வீட்டில் வந்து அவங்க காலையிலே சப்பாத்தி யூஸ்வலாக சில டைம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு தோசை அதுக்கப்புறம் தக்காளி தொக்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து சப்பாத்தி அப்புறம் கத்திரிக்காய் கூட்டு. ஸோ அவங்க வந்து நான் கடகடன் கிளம்பிடுறேன், 10 மணிக்கு காலையிலேயுமே ஒரு கால் இருக்குது, ஒரு மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரி அதனால் அவங்க சீக்கிரமாக என்னை விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து தக்காளி தொக்கு அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் கிரேவி குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ வீட்டில் வந்து கொஞ்சம் மேசன் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து கலவெல்லாம் போட்டு இங்கே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. காலையிலே கொஞ்சம் தண்ணிலாம் வந்துச்சு போல். ஸோ அதனால் அதெல்லாம் பிடிச்சி வச்சுருந்தாங்க. மயிலும் வந்து ஏன் அம்மா தூக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் நேரம் கீழே விட்டால் கூட அந்த கலவை போடுறதுக்கு இருக்க மண்ணை வந்து சாப்பிட்றான். பழைய கதையெல்லாம் சொல்லுமா? பழைய கதை வரல, ஏச்சு வரட்டும். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தா பழங்காலத்து கதையெல்லாம் பேசுவோம். அம்மாவோட ஸ்கூல் டேஸ், அம்மா வந்து சமைச்ச டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபி எல்லாம் எனக்கு சொல்லுவாங்க. அடிப்பட்டு மேகி மயில டாம் 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 மேகி டாம் டாம் குட் கேர்ள் குட் கேர்ள். இதுக்கப்புறம் வந்து மதியானம் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து வேல் வந்து பயங்கரமாக தெரியுது. ஏன்னா பக்கத்துலலாம் நம்மளுக்கு வீடு இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி செடி தான் நம்மளுக்கு நிழல். ஸோ மேலேயுமே வீடு இல்லை அப்படின்றதுனால பயங்கரமான வெயில் தெரியும். நாங்கள் ஏசி போட்டு உள்ளே போய் செட்டில் ஆகிட்டோம், அவ்வளோதான், வரவே இல்லை. ஈவினிங்க்கு மேலே தான் நாங்கள் வந்து வெளியிலே வந்தோம். அந்த மேசன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்க கிளம்புனதுக்கப்புறமா அந்த டஸ்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அது என்ன தான் பெருக்கி விட்டாலுமே ஆக்சுவலாக போகாது. தண்ணி தெளித்து கழுவி விட்டால் மட்டும்தான் அது போகும். மேகியும் மயிலும் இங்கே ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தண்ணியில் ரொம்ப வேகமாக ஓடுறதுனால சில டைம் வழுக்கி விழுந்துடுறாங்க, அதனால தண்ணி ஊற்றாமல் வச்சுருந்தோம். இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த பெருக்கிறத வேலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த அடுப்பு வந்து ஒரு 2 மாசமாக அம்மா வந்து யூஸே பண்ணலை. முன்னாடி இந்த பனி காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையிலே இதில் வெந்நி போடுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. அடுப்பு வந்து நல்லாவே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நாங்கள் வந்து எல்லா சம்மர் சீசனுக்கும் என்ன பண்ணுவோன்னா, நைட் ஆனால் டின்னர் இதில் தான் வச்சு போடுவோம். சப்பாத்தி பண்ணுவோம், அப்புறம் தோசை பண்ணுவோம். அது மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இங்கே தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணுவோம். சரி இந்த வாட்டி நான் வந்த உடனே இதை வந்து ரெடி பண்ணிடலாம், நெக்ஸ்ட் டைம் வந்து ஹஸ்பண்டும் வந்தாங்க அப்படின்னா ஒரு நாள் நைட்டு டின்னர் இங்கே உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அதை தான் ரெடி பண்ணி வச்சேன். சம்மர் ஆனால் இங்கே வந்து வெளியில் உட்காந்து காத்தாட நல்ல பெட்ஷீட்டு இல்லை பாயெல்லாம் விரித்து நாங்கள் உட்காந்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம். அந்த டைம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட் மெமரிஸ் தான். ஸோ இங்கேயும் வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு துணி மடிக்கிறதுக்கு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மேகி மயிலோட விளையாடிக்கிட்டே துணியை மடிச்சிட்டு இருந்தேன். அவ்வளோ காத்திருந்ததுனால மடிக்கவே விடலை துணியை, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் இருந்த வீட்டு வேலையெல்லாம் நானும் அம்மாவும் சேர்ந்தே முடிச்சிட்டோம். துணியை மடித்து வைக்கிறது, வீடு பெருக்கிறது அப்படின்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அம்மா வீட்டில் இருந்தாலே சொல்லிகிட்டே இருப்பாங்க, தலை வாரி பூ வை அப்படின்னு சொல்லி. ஸோ வீட்லேயே பூத்திருந்த பூவை எடுத்து வச்சாச்சு. நான் இப்போ நைட்டுக்கு வந்து டாக்டருக்கு வந்து சேமியா பண்ணி கொடுக்க போகிறேன். சாதம்லாம் இருக்குது, தோசைமாவும் இருக்குது, அவளுக்கு அதெல்லாம் வேண்டாமா. ஏன்னா அவளுக்காக அவங்க வீட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சான், அதனால் வித்தியாசமாக என்கிட்ட கேட்டிருக்காள். அவள் இங்கே மேரீட் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கும்போது இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி கொடுப்பேன்.
அதனால அவளுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு இங்க வந்து அவளுக்கு வித்தியாசம் தான். இது வந்து தயிர் உரம் ஊத்துறதுக்கா? ஆமா, சேமியா தேத்து நான் பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மீதி அரைப்பதோ இருக்கு பாருங்க. ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன், ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன், அதுல ஒரு பாக்கெட் பிடிச்சிட்டு நான் சாப்பிட்டு மிச்சம் இருக்கு. இப்ப அதுல எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னா சரின்ட்டு அதான் எடுத்து வச்சிருக்கேன். என்னென்ன வெட்டி வச்சிருக்கேன்னா, குடமிளகாய் கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயம் ஒண்ணு, ஒரே ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு முட்டை, சேமியா, இவ்வளவுதான். இதை வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட் இருந்தா போட்டா நல்லா இருக்கும், பட் என்கிட்ட இஞ்சி போட்டு பேஸ்ட் இல்லை, அதை வெறுமையா வந்து கரம் மசாலா போட்டுதான் செய்ய போறேன். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம இந்த மேகி எல்லாம் பண்ணி சாப்பிடறோம்ல, மேகி பவுடர் எல்லாம் என்கிட்ட கிடையாது, நான் அவ இருந்தா அதெல்லாம் வாங்கி வச்சிருப்பேன், நாங்க அதெல்லாம் சாப்பிடறது கிடையாது, அதனால நான் அதெல்லாம் வாங்குறதே கிடையாது. இது வந்து நம்ம வீட்டுல இருக்க பொருள் வச்சு, வீட்டுல இருக்க பொருள் வச்சு சூப்பரா இருக்கும். காரம் மிளகா தூள்லாம் போட்டு பண்ணா நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். முட்டெல்லாம் போட்டு பண்றது நாளை முன்னாடி அடிக்கடி பண்ணுவேன். அவளுக்கு அவளுக்கு ஆபீஸ்க்கு எல்லாம் கொண்டு போனா ஒண்ணுமே கிடைக்காது எனக்கு, எல்லாமே எல்லாரும் சாப்பிட்டுருவாங்க. நல்லா இருக்கும் அது, காரமா போட்டு பண்ணும்போது தக்காளி இதுல கேரட் கூட போடலாம், கோஸ் போடலாம். இப்ப நைட்டுக்கு வேற அவ்வளவுதான், இதுக்கு இதுவே நிறைய வந்துடும், ஒரு ஆள் தானே, அதனால அதெல்லாம் போடல. முன்னாடி நம்ம மஷ்ரூம்லாம் கூட கூட்டு பண்ணியிருக்கோம்ல, மஷ்ரூம் முட்டை அதெல்லாம் கூட பண்ணியிருக்கோம் சேமியாவோட, சூப்பராக இருக்கும். வெயிலெல்லாம் எப்படி இருக்குங்க? ஐயோ பயங்கரமாக இருக்கு வெயில், எந்த வருஷமும் இல்லாத இந்த வருஷம் பயங்கரம், அடுப்பு கிட்ட நின்னுக்கவே முடியல. இப்போ நான் வந்தனால தான் அம்மாவுக்கு இந்த வேலை, இல்லைன்னா அம்மா வந்து இப்போ இதில் குடமிளகாம் போட்டுட்டேன், தக்காளி போட்டுட்டேன், அம்மா வந்து ஈவினிங்கே முடிச்சிருவாங்க இல்லம்மா. மேக்ஸிமம் தோசை இல்லை ஒரு சாதம் ஏதோ ஒன்று சாப்பிட்டு போவோம். சரி, அவர் கேட்டுட்டா ஓகே, கேட்டுட்டா செஞ்சு கொடுக்காம இருக்க முடியாதுல்ல, கேட்டுட்டா செஞ்சு கொடுக்கறதா அம்மா, கரெக்ட். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன், உப்பு போட்டிங்கன்னா நல்லா வதங்கும், குடமிளகாவும் தக்காளியும் நல்லாவே வதங்கிடும், டக்குன்னு வதங்கிடும். என்கிட்ட இருந்தது அதனால குடமிளகா போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் கேரட் இருந்தால் கேரட் போட்டுக்கலாம், கோஸ் இருந்தால் கோஸ் போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம், அதெல்லாம் நம்ம இஷ்டம் தான், என்ன போடுறோமோ அதுதாங்க. கொஞ்சம் போல மஞ்சத்தூள் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி கரம் மசாலா நம்ம வீட்டுல அரைச்ச மசாலா தானே, நம்ம ஆர்ஜி ப்ராடக்ட்ஸோட தான், கரம் மசாலா இது வீட்டுக்காக தனியா எடுத்து வச்சது, சோ அதனால வந்து கம்மியா டப்பால போட்டு வச்சிருக்காங்க. மத்தபடி கரம் மசாலாலாம் நம்ம பேக்கெட் போட்டு செல் பண்ணும் போது அது வந்து ரெடியா வேற இடத்துல வச்சிருப்போம், இது வந்து வீட்டுக்காக அரைச்சி வச்சது. இது நம்ம மஞ்சத்து போட்டேன், இப்ப காரத்துக்கு வந்து கொஞ்சம் போல மிளகாத்தூள், முன்னாடி நல்லா காரம் சாப்பிட்டுட்டு இருந்தா, இப்ப மேரேஜ் ஆனோட அங்க வீட்டுக்காரு காரம் அவ்வளவு சாப்பிடறது இல்ல, அதனால இவ்வளவு சாப்பிடறது இல்ல. இப்ப காரம் போட்டாலும் காரம் காரன்றா, அதனாலதான் நான் காரம் கம்மியா போட்டிருக்கேன், இல்லைன்னா காரமா சாப்பிடுவோம் நல்லா. இப்ப இதுல நான் வந்து தண்ணி ஊத்தப்படுறேன், அளவு தண்ணி எல்லாம் இல்ல, நான் சும்மா ஒரு குர்த்த போக்கல, குத்து போக்கல, கண்ணு அழக்கிறது அளவுதான், அளவு தான் ஊத்த மாட்டேன். அது உங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரியும்னா நீங்க அப்படி ஊத்திக்கோங்க. என்ன வேணும் சப்பாத்தி சாப்பிட்டதுனால இப்ப ஏதாவது வேற ஏதாவது பண்ணி கொடுங்க, தோசைனா ஐயோ தோசையா வேணவே வேண்டாம், வேற ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு. அப்போ சரி அப்ப சேமியா செஞ்சு தரேன்ட்டாங்க. சூப்பர், நல்லா தண்ணி குடிங்க, வெயிலுக்கு போனா குடம் எடுத்துட்டு போங்க, வெயில வீட்லயே போட்டு லெமன் ஜூஸ், அப்புறம் அதுல கொஞ்சம் சுகர் கொஞ்சோண்டு உப்பு குடிக்கலாம். சுகர் இல்லாதவங்க இப்போ குடிக்கிறவங்க நல்லா குளுக்கோஸ் போட்டு கூட குடிக்கலாம், நல்லது. ஏன்னா நம்ம அவரை வேர்வை வர்றதுக்கு அது சாப்பிட்ட பாருங்க, இப்போ ஊத்துது பாருங்க, இதே மாதிரிதான் எனக்கு காலையும் ஊத்துது. அதனாலதான் என்னோட சேனல்ல நான் வந்து மூஞ்ச காமிக்கிறது இல்ல, கொஞ்ச நாளா இந்த மே மாசம் வரைக்கும் மூஞ்ச காட்டக்கூடாது முடிவு பண்ணிருக்கேன், ஏன்னா ஊத்தி தள்ளுதா வீடியோல அது வேற மாதிரி இருக்கு, அதனாலதான் மூஞ்ச காட்டல. குறைச்சிச்சு பாருங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல சேமியா, அதை நான் போடுறேன், சும்மா அளவுக்காக எடுத்து வச்சேன், பட் வேணும்னா நம்மளுக்கு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். வீடியோக்காக அதை எடுத்தேன், இந்த கப்பில் இது கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏன் இது டக்குனு மீந்திருக்கு, ஜபா பிராண்டு, முன்னாடி அணில் சேமியா இருக்கும் அந்த கடையில், இப்போ இதுதான் வருது மேடம்ன்றாரு அவர். சரி ஓகே, வாங்கிட்டு வந்து பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு, நேற்று பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ இந்த சேமியா கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றலாம். அதில் வந்து பெப்பர் பவுடரு, கரம் மசாலா, எனக்கு வந்து என்னோட காலேஜ் டேஸ் தான் ஞாபகம் வருது. நான் வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி சேமியால அப்புறம் வந்து ஓட்டுறேன், அவள் சாப்பிடுவான்,
தக்காளி தொக்குல எல்லாம் எங்க வீட்டுல முட்டை போட்டுதா செய்வாங்க. ஆனா வந்து எங்க வீட்டுல அவங்களுக்கு வந்து முட்டை போட்டா பிடிக்காது. முட்டை வந்து தனியா சாப்பிடுவாங்களே தவிர இந்த மாதிரி இது கூட சேர்த்து சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஐட்டம்ல எல்லாம் முட்டை சேர்க்காம தான் செய்யறேன். இங்க வந்தாதான் முட்டை சேர்த்து சாப்பிடுறேன். இது நல்லா கொஞ்சம் தண்ணி கரெக்ட் இருக்கு பாருங்க. முட்டை நல்லா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாவே உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். See you all in another vlog. Take care and bye.